அடாதொடை. அடாதொடை இலை பூச்சியை கொல்லும், சிறுநீர் பெருக்கும், கசரோகம் போக்கும், கபத்தை வெளியேற்றும், மூச்சு திணறலை நீக்கும், ஆஸ்துமாவை குணமாக்கும், கண்வலி போக்கும், வாய்வு கோளாறுகளை நீக்கும். அடாதொடை எங்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சிலையாகும். இது காச நோயினாலும் கபத்தினாலும் அவதி வருவோருக்கு ஆடாதொடை இலை பெரிதும் உதவுகிறது. இதன் இலையை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு சுண்ட காய்ச்சி வடிகட்டி காலை மாலை தேன் சேர்த்து குடித்து வந்தோம்னா கசரோகம் படிப்படியாக குணமாகும். நுரையீரலில் தேங்கியிருக்கும் கபத்தை சிறிது சிறிதாக வெளியேற்றும். மூச்சு திணறல், இரத்த வாந்தி, இருமல் போன்ற நோய்களால் அவதி ஒருவருக்கு ஆடாதொடை இலையில் கசக்கி பிழிந்து சாறு எடுத்து தேநீர் கலந்து கொடுத்து வந்தால் மூச்சு திணறல் உடனே நிற்கும், இருமல் குணமாகும். சீதை பேதியினால் பீடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆடாதொடை இலை சாற்றுடன் தேன் கலந்து கொடுத்தோம்னா சரியாகும். ஆஸ்துமா என்னும் சுவாச காச நோய் உள்ளவர்களுக்கு அதிக குளிர் ஏற்பட்டாலும் மழை பனிக்காலங்களிலும் இழைப்பு ஏற்படும். நுரையீரலில் கபம் கட்டி கொள்வதால் மூச்சு விட முடியாது, விழாப்புறமாக வலி ஏற்படும். இந்நோயுள்ளவர்கள் ஆடாதொடை இலைகளை சேகரித்து உலர்த்தி தூளாக செய்து வைத்து கொண்டு இழைப்பு ஏற்படும் போது இந்த இலை தூளை சுங்கானில் வைத்து புகைப்பிடிக்கலாம். இப்புகை உள்ளே போனதும் கபத்தை உடைத்து வெளியேற்றிவிடும், நுரையீரல் அடைப்பு நீங்கும். மிகச்சிறந்த இது அனுபவ வைத்தியமாகும்.